வணக்கம். போன வாரம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ட்விட்டரில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது பழங்காலத்தில் வாழ்ந்த விலங்கினங்கள் ஏன் இவ்வளோ பெரிதாக இருக்குது அப்படின்னு. அதாவது ஆங்கிலத்தில் இது வந்து ஜைஜான்டிக் அனிமல்ஸ் இல்லை ஜைஜான்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு தொல்லுயிரச்சங்கள் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய விலங்கினங்கள் எல்லாமே வந்து ஒரு ஜைஜான்டிக் அனிமல்ஸ் கிடையாது. ரொம்ப செலக்டடான ரொம்ப சிறிய அளவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மட்டும்தான் ஜைஜான்டிக்காக இருந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கடலில் வாழக்கூடிய பல மீன்கள் பல வகையான விலங்கினங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய அளவில் மட்டும்தான் மிகப்பெரிதாக இருக்குது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இப்போ இருக்கிற லார்ஜஸ்ட் லிவிங் அனிமல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வேல். ஸோ அந்த ப்ளூ வேல் இந்த நீலத்திமிங்கலம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உயிரினம். ஆனால் அதே நேரத்தில் இந்த சீட்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த சீட்டேஷன்ஸ் அந்த திமிங்கலங்கள் எல்லாமே சீட்டேஷன் வகையில் வரும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டீட்டெயிலாக. இந்த சீட்டேஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பல வகையான திமிங்கலங்கள் இருக்குது. ஸ்பெர்ம் வேல்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆர்காஸ்னு ஒன்று இருக்குது, டால்ஃபின்ஸ்லாம் அந்த வகையில் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் கிடையாது, இது சிறிய அளவில் தான் இருக்குது கம்பேர் டு ப்ளூ வேல். அதே மாதிரி டைனோசர்கள் எடுத்துக்கோங்க, நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிந்து போன விலங்கினங்களில் டைனோசர்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா டைனோசரும் வந்து மிகப்பெரிய டைனோசர் கிடையாது. அது ஒரு பெரிய மிஸ்கான்செப்ஷன். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் வந்து ஒரு முட்டை ஒரு பெரிய ஒரு உருண்டையாக ஒன்று கிடச்சதுக்கப்புறம் டைனோசர் முட்டை அப்படின்ட்டாங்க. அங்கே என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா டைனோசர்னாவே மிகப்பெரிய ஒரு உயிரினமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அது உண்மையில் பார்த்தீங்கன்னா டைனோசர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு சைஸ்லேருந்து இருக்கக்கூடிய டைனோசர்களும் இருந்திருக்கு, ஒரு நாய்க்குட்டி சைஸில் இருந்திருக்கு, நம்மளோட மாடு இருக்குல்ல சராசரியான மாடு சைஸில் இருக்கக்கூடிய டைனோசர் இருந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் உயரம் உள்ள ஒரு டைனோசர்களும் வாழ்ந்திருக்கு. ஸோ இந்த வகையான ஜைஜான்டிக் அனிமல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அனிமல் இருக்கும் ஒரு பெரிய குரூப் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா செலக்டடாக சில விலங்கினங்கள் மட்டும் மிகப்பெரிதாக இருக்கும். ஸோ இப்போ ஏன் இந்த விலங்கினங்கள் எப்படி ஜைஜான்டிக்காக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணிகள் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து பரிணாம வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ரோடு மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு பெரிய ரோடு ஒன்று இருக்குது, ஒரு ஃபோர் வேல் லேனு, அந்த லேனில் வந்து ரோடு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறப்போ அந்த ரோட்டில் நீங்கள் வந்து 120லையோ 140லையோ 150 கிலோமீட்டர் வேகத்தில் கூட நீங்கள் பயணிக்க முடியும். ஆனால் ரோடு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிரமாதமான ஒரு ஹை எண்ட் கார் வச்சுருந்தா கூட ரோடு நல்லா இல்லாட்டி அந்த ஸ்பீடில் நீங்கள் உங்களால் போக முடியாது. ஸோ பரிணாம வளர்ச்சியில் என்ன அப்படின்னா இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கார் மாதிரி வச்சுக்கோங்க, இந்த என்வாயர்மெண்ட் நான் அதுக்கு அந்த எஃபெக்டிவ் என்வாயர்மெண்ட்னு பார்க்குறப்போ அந்த ரோடுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே அந்த அனிமலுக்கு கண்டியூசிவாக இருந்தது அப்படின்னா இந்த விலங்கினங்கள் ஒரு வேகமாக பரிணமித்து ஒரு மிகப்பெரிய ஜைஜான்டிசம் அப்படிங்கிற இதை வந்து கோலை ரீச் பண்ண முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் ஜியோலாஜிக்கல் எராஸ்ன்னு பிரிச்சுப்பாங்க. ஸோ அதாவது விலங்கினங்கள் இப்போ மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த விலங்கினங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இன்னொன்று வந்து இந்த ஜைஜான்டிசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதிய விஷயம் கிடையாது, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜைஜான்டிசம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் ஜைஜான்டிசம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரிலேட்டிவான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஊரில் வந்து எல்லாருமே 5 அடி இருக்கிறாங்க, அந்த 5 அடி இருக்கிற இதில் வந்து நான் 6 அடியாக இருந்தேன்னா நான் தான் அங்கே ஒரு ஜாயிண்ட்டாக இருப்பேன். ஆனால் இன்னொரு ஊரில் வந்து எல்லாருமே 6 அடியாக இருக்காங்க, நான் 6 அடி இருந்தாலும் சராசரியான உயரம் தான் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் வேறு வேறு சைஸில் இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய உயிரினம். ஸோ இந்த ஜியோலாஜிக்கல் எராவில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேலியோசோயிக் எரா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேலியோசோயிக் எராவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 54 கோடியில் இருந்து 25 கோடி ஆண்டுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேலியோசோயிக் எராவில் வரும். ஸோ இந்த பேலியோசோயிக் எராவில் வந்து மிகப்பெரிய செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்னியான்னு ஒரு செடி. ஸோ இந்த சார்னியா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தட்டையாக இருக்கும். இந்த சார்னியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதோடய ஹைட் வந்து 2 மீட்டர். ஸோ 2 மீட்டர் தான் இருக்கும் ஒரு சராசரியான ஒரு மனிதனோட ஒரு சைஸில் இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடி தான் அது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த பேலியோசோயிக் எராவில் பார்த்திங்கன்னா அதுதான் ஜைஜான்டிக்கான அனிமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீசோசோயிக் எரா. ஸோ மீசோசோயிக் எராவில் வந்து போய் பார்க்குறப்போ மீசோசோயிக் எரா வந்து 25 கோடி ஆண்டுகள்லேருந்து 66 கோடி ஆண்டுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய செடி கொடிகள்லாம் இருந்திருக்கு, 40 மீட்டரோ 50 மீட்டர் வரைக்கும் வாழ்ந்திருக்கக்கூடியது இருக்குது. நம்ம உதாரணத்திற்கு மீசோசோயிக் எரா அதாவது கிரிட்டேஷியஸ் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மரம் வந்து நம்மளோட பெரம்பலூர் மாவட்டம் சாத்தனூரில் இருக்குது. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு 30 மீட்டர் நீளத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கல்லான மரம், ஒரு தொலைரச்சம், ஒரு மரத்தோட தொலைரச்சம் அங்கே இருக்குது. ஸோ மீசோசோயிக் எராவில் பார்த்திங்கன்னா அதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறமேட்டு சீனோசோயிக் எரா. சீனோசோயிக் எரா வந்து 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சீனோசோயிக் எராக்குள்ளே வரும். ஸோ இந்த எராலாம் எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷன், அதாவது
பீலியோசோய்க்கரா எப்போ முடியுது அப்படி முடியுதுன்னு அப்படின்னா பெர்மியன் ட்ரையாசிக் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேரழிவு நடக்குது. சைபீரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எரிமலையெல்லாம் வெடித்து சிதறுவதன் மூலமாக இந்த உயிரினங்கள் எல்லாமே முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90% 90% உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உயிர் அந்த இருக்கிற பூமியில் இருக்க உயிர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ரீஸ்டார்ட் நடக்குது. அந்த ரீஸ்டார்ட் நடந்து திருப்பி மேலே போகிறது வந்து மீசோசோய்க்கரா. ஆனாலும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு நல்ல ஸ்டோரி கிடையாது. அந்த மீசோசோய்க்கரா எண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெரிய எரிக்கல் தாக்கி உயிரினங்கள் அதுவும் ரொம்ப ஃபேமஸ்லி டைனோசர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் சீனோசோய்க்கரா இப்போ நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு பெரிய பேரழிவு வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கோப்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. பரிணாம வளர்ச்சியில் வந்து உயிரினம் வந்து ஒரு ஜியலாஜிக்கல் டைம் பீரியட், அதாவது அந்த புவியியல் ரீதியாக பல கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து சர்வைவ் ஆகி வாழ்ந்து வந்துகிட்டே இருக்கிறப்போ அதோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாச்சாரம் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரோடு இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து என்வாயர்மெண்ட் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த விலங்கினங்களும் ரொம்ப பெரிதாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து என்னேபிளிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இது வந்து டைரெக்டாக வந்து இந்த விலங்கினங்கள் வந்து பெரிதாக வளர உதவாது, ஆனால் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணும், அதை அதுக்காக பல உதவிகளை செய்யும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு நீலத்திமிங்கலம் ப்ளூவேல் இருக்குது, அதை வந்து சின்ன பிளாங்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சாப்பிடும். ஸோ அந்த பிளாங்டன் கிரில் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தேடி நிறைய இடத்துக்கு போகணும். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய உயிரினமாக இருந்தது அப்படின்னுச்சுன்னா அதோட மெட்டபாலிசம், அதாவது மெட்டபாலிக் ரேட் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உணவு வருது நம்ம சாப்பிட்ற உணவை வந்து எவ்வளோ சீக்கிரமாக எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். ஸோ இந்த பெரிய விலங்கினங்களுக்கு வந்து மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மெட்டபாலிக் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்போ என்ன அப்படின்னா நிறைய உணவை தேடி அலைய வேண்டியிருக்கும். ஸோ இந்த நிறைய அலையிறப்போ என்ன ஆகும்னா நிறைய உணவும் தேவைப்படும். அதே நேரத்தில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக, அதாவது உணவோட அளவு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அவர் சாதாரணமாகவே இந்த விலங்கினங்கள் பெரிதாக ஆகும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 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 மீசோசோயிக் பீரியட், அதாவது இந்த 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா பெரிய எரிமலைகள் எல்லாமே வெடிக்குது. எரிமலைகள்லாம் வெடிக்கிறப்போ இந்த நிலத்தில் வந்து நிறைய மழை பெய்யுது. மழை பெய்கிறப்போ நிறைய செடி காடுகள் இல்லாத காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா இந்த எரோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த மணல் அரிக்கப்பட்டு கடலுக்கு செல்லப்படுது. ஸோ கடலுக்கு போகுது. அப்படி போகிறப்போ இந்த மண் மட்டுமே போகாது, மண்ணோடு சேர்ந்து நிறைய நியூட்ரியன்ஸும் சேர்ந்து உள்ளே போகும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து கடலில் கலக்கிறப்போ அந்த கடலில் இருக்கிற பிளாங்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு உயிரினம், அந்த பிளாங்டன்ஸ் வந்து நிறையா ஒரு ஒரு வளருது. அந்த பிளாங்டன்ஸை நம்பி இருக்கக்கூடிய சில கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அந்த மீசோசோய் காலகட்டத்தில் மிகப்பெரிதாக வளருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அமோனைட் அப்படின்னு சொல்லுவேன், நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் காட்டியிருந்தோம். இந்த அமோனைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அமோனைட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து அரியலூர் பெரம்பலூர் பகுதியில் நீங்கள் போய் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 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 லாரி டயர் அளவுக்கு இருக்கக்கூடிய அமோனைட். அமோனைட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அமோனைட்டும் இருக்கும், ஒரு சிறிய நம்மளோட நகம் சைஸில் இருக்கிற அமோனைட்டும் இருக்கும், நம்ம கை கறக்கக்கூடிய ஒரு அமோனைட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 2 அடி 3 அடி இருக்கிற சைஸ்லேயும் இருக்கும், ஒரு லாரி டயர் சைஸில் இருக்கிற அமோனைட் இருக்கும். அதே அமோனைட் கான்க்ரீஷன்ஸ், அதாவது அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற அமோனைட்டை தான் சில மாதங்களுக்கு முன்னாடி பெரம்பலூர் மாவட்டத்தில் கண்டுபிடிச்சு அதை வந்து டைனோசர் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசினாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி நிறையா இருந்தது, அதாவது உணவு எவ்வளோ நிறையா இருக்கோ அதனால் இந்த உணவு தேவை இருக்கிற அனிமல்ஸுக்கு இந்த உணவுகள் நிறையா இருக்கிற நேரத்தில் இந்த விலங்கினங்கள் ஜைஜான்டிக்காக வளரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆனாலும் இதே வந்து ஃபேக்டர்ஸ், அதாவது ரோடுன்னு சொன்ன அதே ஃபேக்டர் வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தாது. இது வந்து எங்கே ரொம்ப பொருந்தது அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்தது, ஆனால் நிலவாழ் தரைவாழ் விலங்குகளுக்கு வந்து இது சரியாக வரல. ஏன்னா டைனோசர்கள் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரியதாக வளர்ந்துருக்கு, அதுவும் செடி கொடிகளையும் உண்ணும் டைனோசர்கள் நிறையா வளர்ந்துருக்கு. அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மீசோசோயிக் பீரியடில் வந்து அந்த இருக்கிற செடி கொடிகளில் பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த சத்துக்கள் வந்து நிறையா கிடையாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைனோசர்கள் வந்து மிகப்பெரிதாக இருந்தாலும் நிறைய செடி கொடிகளை சாப்பிட வேண்டியதை ஒரு ஒரு தேவையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ப்ரொடக்டிவிட்டி கான்செப்ட் வந்து தரைவாழ் உயிரினங்களுக்கு பொருந்தாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான